நாளைக்கு முன்பிறந்த மகாமுடிடா என்ன விளக்கம் இந்த பாண்டிமணி இவரோட கூட பிறந்தவங்க அஞ்சு பேர் தம்பி வாங்கினேன் உள்ள அங்கிருமா இந்த பாப்பாவோட சொந்த அங்கிருக்கிறீங்க பாண்டிமணி பாண்டிமணியோட பிறந்தவங்க அஞ்சு பேர் முதல் மணி வந்து மகாமணி விழப்பெருக்க மந்திரம் காத்த மகாமணி முதல்ல பிறந்தவர் இரண்டாவது பிறந்தவர் ஜடாமணி மூன்றாவது பிறந்தது நந்திமணி அடுத்து சிங்கடாமணி அதுக்கு அடுத்துதான் பாண்டிமணி இந்த அஞ்சு பேர் அண்ணன் தம்பியா இருக்க பொழுது சின்ன பிள்ளைங்க இந்த பாண்டிமணி மட்டும் வடநாட்டை விட்டாங்க பிறந்து வளர்ந்தது உள்ள வடநாடு இந்த வடநாட்டை விட்டுட்டு இந்த அஞ்சு நான்கு மணிகளும் ஆளுக்கு ஒரு திசையில போயிட்டாங்க சின்ன வயசுல பாண்டிமணி ஒரு வீட்டுல பண்ணிக்கு இருக்கிறார் ஒரு தோட்டத்துல பண்ணி வச்சுக்கிட்டு பண்ணியில மாடு வச்சுக்கிட்டு தோட்டத்துல மேய்ச்சிட்டு இருக்கும் பொழுது அந்த தோட்டத்துல உள்ள மாடு பக்கத்து வயல போய் மேய்ஞ்சிருது மேய்க்கும் பொழுது அப்போதைக்கு என்ன உண்டா தோட்டத்துக்காரே எங்க நாட்டிலான மாட்டை விட்டுட்டேன்னா வம்மாட்டி இருக்குல்ல அந்த வம்மாட்டியை எடுத்து பாண்டிமணி தலையை வெட்டி பரப்புல வச்சுட்டு உடம்பு என்ன உண்டா வாய்க்கால போட்டுட்டு போயிட்டான் உள்ளத்தை மட்டும் போட்டுட்டு போயிட்டான் அதுதான் பாண்டிமணியோட கதை அதனாலதான் பாட்டிலே படிப்பாங்க வாய்க்காலம் மஞ்சு மத்த வரப்பு தலையன சொல்லுவாங்க அப்படி பிறந்தவர் அதுக்கப்புறம் தெய்வமாக உருவெடுத்து வெள்ளைக்கு போனாரு கடலு கோவில போய் அடைக்கலம் கேட்டு தங்க மீனாட்சியில் அடைக்கலம் கேட்டு அவருக்கு ஒரு ஆலயம் சங்கம் முதல் இரண்டு மனத்துலதான் இருக்கிறவனும் அந்த மீனாட்சி தாயவனை சொன்னவர் பிரகாரம் தான் இன்னைக்கு மதுரை பாண்டிமணி மதுரை சீமையில போய் குடியிருக்கிறாரு இது அவருடைய வரலாறு இன்னும் நிறைய இருக்க சொல்லணும்னா அது கதையை விடிஞ்சு போயிடும் அதுக்காக நம்ம கதைக்கு போயிருவான் கண்டிப்பா இன்னைக்கு என்ன நாள் தை மாதம் மூன்றாம் தேதி முருங்கா மட்டிகள் மஞ்சு விரட்டு கண்டிப்பா அருப்புக்கோட்டை திருப்பத்தூர்ல இந்த வெள்ளத்தமிழ் சிலம்பாட்ட போட்டிகள் புதிராட்ட நிகழ்ச்சிகள் நடக்க போகுது நம்ம வருவதை பார்த்து அந்த நாட்டு மக்கள் எல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க
ரொம்ப நாள் கழிச்சு விளையமான தேடி போறேன். அன்னை சாடு உள்ள கிடந்துச்சு, யாரோ இல்லாத ஒரு பெண்கள் வந்து வாங்கிக்கலாம். ஆமா கண்டிப்பா. சின்ன வயசுல அவ ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்த பொண்ணுகள் எல்லாம் சரி வாங்கிட்டு போகணும். ஆமாங்க, அதை வாங்குற அளவுக்கு நம்ம இடத்துல காசு இல்லைனாலும் கிடைக்கிற நாட்டு மக்கள் நம்பித்த நம்ம வந்தோம். ஆமா, நம்ம குடும்பத்துல யாரோத்து இறந்து போயிட்டா சரி கொள்ளி காசுல போடுவாங்க. ஆமா, அது போல இந்த வெள்ளச்சாமிக்கு கொள்ளி காசு கொடுத்தும் கிடைக்கிற நாட்டு மக்கள் அப்படின்னு போய்க்கிறோம். ஏன்னா வெள்ளிச்சாமி வெள்ளிக்காசு கேட்கிற நேரம் தங்களால் கையெழுந்த காணிக்கையை இந்த வெள்ளச்சாமிடத்துல செலுத்தணும். இது போக்கு காசு நினைக்க வேண்டாம். இந்த காணிக்கையாகப்பட்டது மதுரை பாண்டிமணி கோயிலுக்கு வருட ஒரு முறை இந்த காணிக்கை கொண்டு செலுத்திடுவோம். எந்த ஒரு கோரிக்கையாக இருந்தாலும் சரி, அத்து வழி பத்து வழி பேரும் மீண்டும் ஒருமுறை செல் ஒன்றை காணவில்லை எடுத்தவர்கள் தயவு செய்து மைக் செட் உரிமை